ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்க முடியும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்லும் சும்மா இருக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் வந்து அவங்க இப்படி சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் மனசு இதாக இருந்துச்சு ஏங்கக்கா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னோட உனக்கு தெரியாதுன்னு கிடையாதுமா எங்கள் ரிலேட்டிவ்லேயே யாராச்சும் வந்து பணம் வாங்கினாலே அவர் அந்த டேட்டில் வந்து கரெக்டாக கொடுக்கல அப்படின்னு சொன்னால் என்கிட்டயே வந்து அவர் பேசுவார் இத்தனைக்கும் எங்கள் அண்ணனே வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தார் ஒரு இடம் வாங்கிறதுக்காக வாங்கியிருந்தார் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் தரேன்னு சொன்னார் நான் அவரால் அந்த டைமில் வந்து தர முடியல அப்படிங்கிறதுனால அவர் ஒரு ரெண்டு மாதம் கழித்து தான் அப்புறம் தான் தந்தார் இந்த மாதிரி ரீசன் சொல்லிகிட்டு இருந்தப்ப என்ன சொன்னாருன்னா உண்ண வாங்குறப்ப மட்டும் இந்த மூணு மாதத்தில் தரேன்னு சொல்லிட்டு தானே வாங்கினார் அதுக்கு தான் சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்குறதே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னகிட்டே பேசினார் எங்கள் அண்ணனை பற்றி அப்படி இருக்கிறப்போ வந்து சொந்த ஒரு மச்சனாக இருக்கிறவருக்கிட்டே வந்து அவர் இவ்வளோது பார்க்குறவர் அதனால் வந்து உங்களையும் ஏதாச்சும் சொல்லுவார் அதனால் தேவையில்லாத கஷ்டம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வந்து கடனாக தான் கொடுக்குறேன் அடுத்த மாதம் நீ வந்து உனக்கு காசு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் ஏன்கா நீங்கள் எனக்காக வந்து உங்களுக்கு அது ஒன்றும் இல்லைம்மா நான் வந்து இந்த குழுவெல்லாம் எடுக்கிற சீட்டெல்லாம் வந்து கொஞ்சம் வர அந்த கமிஷன் பணத்தையெல்லாம் வந்து நான் அவருக்கு தெரியாம வந்து சேர்த்து வச்சிருப்பேமா அதுலேருந்து தான் வந்து எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு தங்கச்சி பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு நல்லது கெட்டதுன்னா வந்து செய்கிறது நகை செய்கிறது எல்லாமே வந்து நான் அந்த பணத்தை எடுத்து தான்மா செய்வேன் என் பிள்ளைங்க ையும் நான் கேட்க மாட்டேன் இவர்கிட்டையும் நான் கேட்க மாட்டேன் ஏன்னா நாளைக்கு இவங்க சொல்லி காமிச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி வந்து பணம் ஏதாச்சும் ஒரு அவசரமாக தேவைப்படுறப்போ எடுத்துக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வச்சிருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கப்புறம் வந்து சரிக்கா நீங்கள் கொடுங்க நாளைக்கு வந்து எடுத்து கொடுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து தந்துடுறேன் அடுத்த மாதம் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் அப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வேலையிலேருந்து வந்திருந்தார் என்னாச்சு என்ன அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் இது மாதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஏமா அவங்களாம் நமக்காக வந்து அவங்கள போட்டு கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு உடனே நானும் சொல்லி பார்த்தேங்க அவங்க தான் சொன்னாங்க கேட்டாங்க கடலாதமாக கொடுக்குற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அடுத்த மாதம் கொடுக்குறப்போ சேர்த்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு ஒண்ணே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னு சொன்னால் சரி வந்து நம்ம மறுநாள் அவங்க வந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு எல்லா சூழ்நிலையும் தெரியுமா அது மாதிரி அந்த பையனுக்கு வந்து வேலை செய்ய கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி வந்து ரீசன் சொல்கிறீங்க இல்லைன்னா அதெல்லாம் சொல்கிறாலலாம் கிடையவே கிடையாது நீ எல்லாம் கரெக்டாக இருப்பில்ல விஷயத்திலையும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் அந்த பணம் நான் வந்து எதுவுமே செலவு பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன் அப்புறம் ஒரு மூணு நாலு நாள் கழித்து அப்புறம் ஓனர் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து அவரே வந்தார் ஒரு எட்டாம்தேதி ஒன்பாந்தேதிலாம் வருவார் ஏன்னா வீட்டில் ஏதாச்சும் வந்து வாடகை வாங்குறது ப்ளஸ் ஏதாச்சும் வந்து பிரச்சனை இருக்கா ஏதாச்சும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக வருவார் அப்போ அந்த சமயத்தில் அப்புறம் நான் கொடுத்தேன் கொடுத்தோடனே அவர் ஒன்றும் சொல்லலை சிரிச்சுக்கிட்டு வாங்கிட்டு போயிட்டார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரணத்தை வந்து அவங்க சொல்கிற சொன்னாங்க நான் பக்கத்துலேயே நின்றோன்னா அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் வீட்டை காலி பண்ணிக்கோங்க மாத கணக்கில் வந்து வாடகை வந்து சேர்த்து கொடுக்குற மாதிரியெல்லாம் வந்து நாங்கள் இங்கே ஒன்றும் இது பண்ணலை நீங்கள் வந்து வீட்டை வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உடனே வந்து நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு நம்மளும் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளே இப்படி தான் முகத்துக்கு நேராக பேசியிரு அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் வந்து அவங்கக்கிட்ட போய் இவர்கிட்ட பேசுகிறதுக்கு அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்த முடிவு கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தோணுது இந்த விஷயத்தை எதுக்காக அவங்ககிட்ட அந்த கதையாக சொல்கிறேன்னா நம்ம ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்க வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினப்போம் ஆனால் கிடையவே கிடையாது அது வேறு வழியிலேருந்து நமக்கு அந்த உதவிங்கிறது வரும் அப்படிங்கிறதுனால தான்